ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரதிமாறன் கிச்சனில் சில்லுன்னு ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். கடைகளில் ஹோட்டல்லாம் குடிப்போம் இல்லையா, நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்குவோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். சுகர் பாகு பதம் வர அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு பாகு பதம் வந்துட்டு, அடுத்து இப்போது 1¼ லிட்டர் பாலை இந்த பாகில் சேர்த்துருவோம். பால் நல்லா திக்கான பாலை சேர்த்துக்குவோம். அப்போ தான் ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா கொதி வந்துட்டு இப்போது இந்த 1¼ லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பால் நல்லா கொதிக்கும் பொழுது ஆடைகள் படரும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுருவோம். அப்போ தான் ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மில்க் பவுடர் சேர்த்து ரோஸ் மில்க் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துருவோம். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், க்ரீமியாக நல்ல டேஸ்டான ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் கடையெல்லாம் குடிப்போம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.